हलो फ्रेंड्स वेलकम टू द्रोण अकाडमी नम्बर इनके वीडियो पे पाकपर पाती सटम सटमना सिविल डिसोबीडियंस मूवमेंट अब उप सत्याग्रहण ओके பாருங்க ஃபர்ஸ்ட் டாபிக் பூரண சுயராஜ்யத்தை நோக்கி 1927 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது அப்போ தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டே வாங்க போகலாம் 1929 ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்பதே இலக்கு என அறிவிக்கப்பட்டது அப்போ என்ன சொல்கிறேன்னா எந்த மாநாட்டில் சுயராஜ்யம் பூரண சுயராஜ்யம் என்று அறிவிக்கப்பட்டதுனா லாகூர் மாநாடு 1929 மேலும் 1930 ஆண்டு ஜனவரி 26 நாள் ராவி நதியின் நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார் அப்போ தேசிய கொடியை ஏற்றி தான் சுதந்திர நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார் ஓகேங்களா இப்போ சட்டமறுப்பு இயக்கம் சொல்லக்கூடிய உப்பு சத்தியாகிரகம் இந்த உப்பு சத்தியாகிரகம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் யார் காந்தியடிகள் 78 சீடர்களுடன் கிட்டத்தட்ட போயிருப்பார் தண்டிக்கு போனாரா போயிட்டு உப்பு சத்திய உப்பு அல்லாரு சொன்னோமா அதனால் அவர் கைது பயப்பட்டாரா ஆனால் இந்த இடத்துல காந்தியர்கள் என்ன பண்ணுறாருனா ராஜாஜி கிட்ட சொல்கிறார் ராஜாஜி நீ என்ன பண்ணுற ஒரு உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று வேதாரண்யம் நோக்கி செல்லுன்னு சொல்கிறாரு ஓகேங்களா அவங்க பாருங்கள் 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியில் தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை சென்றடைந்தது ஓகேங்களா வழியை போயிட்டே இருக்கிறப்போ சீடர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஏய் ராஜாஜி வர்றாருப்பா எழுந்திருப்பா வாங்கப்பா நம்மளும் அவர் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேச ஆரம்பிப்பாங்கல்ல அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நடக்க ஆரம்பிக்குது சரிங்களா இப்படியே ராஜாஜியையும் தொண்டர்களும் சென்று கொண்டிருக்கும் போது ஊர் மக்களுக்கு என்ன பண்ணுவோம் ஜனங்கள்லாம் சேர ஆரம்பித்த உடனே ஒரு பாடல் ஒளி ஓசை கேட்கிறது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் ஓகேங்களா அதோடு முடிகிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் இவர் சொல்லிட்டே போகிறார் கத்தியும் இல்லை ரத்தம் இல்லை ஒரு யுத்தம் செய்ய நாங்கள் வந்துட்டே இருக்கோம் யாரும் நீதி எல்லாரும் நீதித்துக்காகத்துக்கு சத்தியத்துக்காகிறதுக்கு ஒன்றா சேர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் கூறுகிறார் அந்த கூற்றை கூறினவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கேன் அடுத்தது காவல்துறையினர் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கொடுமையான நடவடிக்கைகளை ஏற்படுறது அது எஸ்மீன் அப்படின்னா அடி நடத்துறது துப்பாக்கிச்சூடு நடத்துறது சத்தியாகிறதுக்கு பயணத்தை எல்லார் இடத்துலையுமே என்ன பண்ணுறாங்க பயங்கர தாக்குதல் நடத்துகிறாங்க ஆனாலும் இவங்க போகிற இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உற்சாக வரவேற்பு மக்களிடையே ஏன்னா ஒரு தலைவர் நடந்து வர்றாரு அந்த தலைவருக்கு நிறைய உற்சாக நடவடிக்கைகள் கொடுக்க செய்கிறாங்க சரிங்களா அப்போ வேதாரண்யம் சென்றடைந்த பின்னர் ராஜாஜியின் தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினார்கள்னு சொல்கிறாங்க இப்போ 12 பேர் என்ன பண்ணிடுறாங்க உப்பு சட்டத்தை மீறியும் உப்பு அள்ளிடுறாங்க ஓகேங்களா உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டார் அவர் கூட யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு பாருங்கள் டிஎஸ்எஸ் ராஜன் திருமதி ருக்மணி லட்சுமிபதி சர்தார் வேதரத்னம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சி சாமிநாதர் மற்றும் கே சந்தானம் ஆகியோர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கார்கள் சொல்கிறாங்க அப்போ வேதாரண்யம் சுப்பு சத்தியாகிரகத்தின் நினைவு சின்னம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த டைமில் தமிழகத்தில் பல இடங்களில் என்ன பண்ணி போராட்டங்கள் நடக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது சத்தியாகிரக சென்னைக்கு அருகில் உள்ள உதயவனம் என்னும் இடத்தில் ஒரு 3 பேர் 2 பேர் பாருங்கள் டி பிரகாஷம் மற்றும் கே நாகேஸ்வர் ராவ் அவங்க என்ன பண்ண வச்சுருங்க முகமை அமைத்து ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அட் த சேம் டைமில் 1930 ஏப்ரல் 27 திருநெல்வேலிக்கேணி காவல்துறையினிடமிருந்து மோதல் ஏற்பட்டது அவர்களுடைய என்ன இருந்துச்சு மோதல் ஏற்பட ஆரம்பிச்சது 3 மணி நேரம் நடைபெற்ற இம்மோதலில் 3 நபர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது 3 பேர் செத்து போயிட்டாங்க ஓகேங்களா அப்போ உப்பு சத்தியாகிரகம் நடக்கும் போது நிறைய போராட்டங்கள் நடக்குது ஆனால் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு கேட்பாங்க இதுதான் குவஷன் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி ஆவார் ஓகேங்களா இயக்கத்தை நசுக்க காவல்துறை கொடுமையான படைகளை பயன்படுத்தியது அது முக்கியமாக 1932 ஜனவரி 26 பரவலாக அதை என்ன சொல்றது ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷியாம் புனித ஜார்ஜ் கோட்டையில் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றுகிறார் அப்போ என்ன பண்ணிடுறாரு புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியை ஏற்றி 3 கொடியை ஏற்றி காமிச்சிடுறாரு ஓகேங்களா அடுத்தது திருப்பூர் குமரனின் வீரமரணம் என்ன நடந்துச்சு திருப்பூர் குமரனுக்கு 1932 ஜனவரி 11 திருப்பூரில் கொடிகளை ஏந்திய வண்ணம் நாட்டுப்புற பாடல்கள் பாடிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க ஊர்வலமாக சென்றார்கள் ஆனால் இந்த காவல்துறையின் சும்மா விட்டுருப்பான தான் அடி உத இறக்கமே இல்லாமல் அடி தடி நடத்தினாங்க அப்போ தான் என்ன பண்ணுறாரு அந்த திருப்பூர் குமரன் தன்னுடைய கொடியை கீழே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடித்தவாறு என்ன பண்ணுறாரு உயிரை விட்டுறாரு ஆக அவர் கொடிக்காத்த குமரன் என்றும் அழைக்கப்படுகிறது அப்போ கொடிக்காத்த குமரன் என் பேர் வந்துச்சுன்னா அதுதான் அவருடைய பேர் பாருங்கள் OKSR குமாரசாமி அதுதான் இப்போ திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா அடுத்தது முதல் காங்கிரஸ் அமைச்சரவை கிட்டத்தட்ட பாருங்கள் காங்கிரஸ் வந்து தேர்தலில் போட்டியே இல்லை
நீதி கட்சி போட்டியிட்டு இருக்கு, சுயராஜ் கட்சி போட்டியிடுச்சு. கிட்டத்தட்ட 1937 ஆண்டு தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிடுது. போட்டியிட்ட உடனே வெற்றி தாங்க, பயங்கர வெற்றி. நீதி கட்சி படுதோல்வி அடையுது. அப்போ தெரிஞ்சிச்சு மக்கள்கிட்ட, மக்களுக்கும் தேசியத்துக்கும் காங்கிரஸ்ன்ற ஒரு இடம் நல்லா பரவலாக இருக்குது, அதுவும் நிறைய செல்வாக்கு பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ ராஜாஜி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி தலைமையில் அமைச்சரவை அமைக்கப்படுகிறது. இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், மது விளக்கை பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செய்தார். சேலத்தில் ஃபஸ்ட்டு முறை என்ன பண்ணுறாரு, மது விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இவங்க ஏன் ராஜினாமா பண்ணுறாங்க, நீதி கட்சி அமைக்கப்பட்ட உடனே யார் சரி நீதி கட்சி காங்கிரஸ் கட்சி அமைக்கப்பட்ட உடனே யார் ராஜினாமா நடக்குது, ஒரே ஒரு காரணம் தான், இந்திய அமைச்சரவையை கலந்தோசிக்காமல் என்ன பண்ணுறாங்க, ஆங்கில அரசு இந்தியாவை இரண்டாம் உலக போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமாவும் செய்தது. அவ்வளோதாங்க, நீ என்னை கேட்காமே என்னுடைய இராணுவ வீரர்களை கொண்டு போயிட்டே, அதனால் இதுக்கப்புறம் நான் இந்த அமைச்சரை வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க. ஓகேங்களா. அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் சென்ட்ரலில் வெடிக்க ஆரம்பிக்குது. ராஜாஜி தலைமை ஏற்ற உடனே பள்ளிகளில் இந்திய மொழியை கட்டாயமாக்க அறிமுகம் செய்யப்பட்டது. என்ன தான் இனிமேல் இந்திய மொழியை நீங்கள் எல்லோரும் படிக்கணும்னு சொல்கிறாங்க. இது ராஜாஜி பண்ணதிலே மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லிட்டு வரலாற்றில் கூறப்படுது. ஏன்னா இவ்வளோ பெரிய தப்பு செய்ய வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு தமிழ் மொழிக்கும் தீங்கு விளைவிக்கும்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர். ஆரிய மொழி வட இந்தியர்களால் என்ன பண்ணுற பேசப்படும் மொழியாக கருதியதால் மக்களிடையே மனக்கசப்பும் ஏற்பட ஆரம்பிச்சிச்சின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் என்ன பண்ணுறாருன்னா மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொள்கிறார், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் நடத்தினார். அப்போ இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடந்துக்கிட்டனா ஃபஸ்ட்டு சேலத்தில் தான் நடக்குது. சரிங்களா. இம்மாநாடு வடிவமைத்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பும் முஸ்லீம் லீக்கும் ஆதரவளித்தன. அப்போ எல்லாருமே ஆதரவு அளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கேட்பாங்க, தாளமுத்து மற்றும் நடராஜன் என்னும் இரண்டு ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் சிறையில் மரணம் அடைந்தார்கள். யார் சார் இந்த தாளமுத்து நடராஜன் பார்த்தீங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்ட வீரர்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இவங்க இந்திய எதிர்ப்பு போராட்டக்காக தன் உயிரை நீர்த்ததால் இவங்களுக்கு அந்த பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் கைது பண்ணாங்க, ஊர்வலமாக சென்ற பெரியார்லாம் பயங்கரமாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே காங்கிரஸ் அரசு பதவி விலகிடணும், விலகின உடனே என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, அந்த சென்னை மாகாண ஆளுநருக்கு என்ன ஆகிடும்னா, இந்தி கட்டாய பாடம் என்பதை நீக்கிறாரு. ஏன்னா தமிழ் மக்கள் மனசில் கன்னடா எல்லா மனசுலையும் திராவிட மொழிகள் இருக்கும்போது இந்த சமஸ்கிருத மொழி வேண்டாம் சரி இந்தி மொழி வேண்டாம்னு சொல்லிட்டோம் பேச ஆரம்பிச்சிடுறாரு. சரிங்களா. அடுத்தது வெள்ளையனை வெளியேறு இயக்கம். 1942 August 8 வெள்ளையனை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்திரிகள் என்ன சொல்கிறாருன்னா, செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை வழங்கினார். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவரும் ஒரே நைட்டில் ஃபுல்லாக அரெஸ்ட்டுங்க. எங்கே போகிற ஒளிரியா, மதராசப்பட்டினம் படம் பார்த்துருக்கீங்களா? மதராசப்பட்டினத்தில் வந்து காமராஜர் வருகிறான்னு சொல்லுவார், பார்த்துருக்கீங்களா அந்த சீனு? அப்போ தான் அந்த சீன் தான் இது. ஓகேங்களா. அப்போ வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்னோடனே உள்ளூர் தலைவர்கள் எல்லா ஒரு பட்டியிலையும் வச்சுன்னு ரயில் பெட்டியாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் காமராஜர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, பம்பாயிலேருந்து ஊர் திரும்பி இருப்பார். இதை தெரிஞ்சுக்கிற காமராஜர் அரக்கோணத்தில் இறங்கிடுவார். நீ அங்கே வந்தால் தானே பிரச்சனை, நான் இங்கே இறங்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டு மக்களை வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு திரட்டு பணியை மேற்கொள்ள ஆரம்பிச்சிடுறாரு. ஓகேங்களா. ஆனாலும் மக்கள் இயக்கம் பெருசாக வெடிக்க ஆரம்பிக்குது. சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் பங்கேற்றார்கள் சொல்கிறாங்க இந்த வெள்ளையனே வெளியே இயக்கத்தில். முக்கியமாக பக்கிங்காங் மற்றும் கர்நாடிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி மற்றும் மின்சார டிராம் போக்குவரத்து போன்ற இடங்களில் பெரும்பாலான தொழிலாளர் போராட்டங்கள் நடைபெற்றது. தொழிலாளர் போராட்டங்கள் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் ஆண்களும் பெண்களும் இந்திய தேசிய இராணுவத்திலும் சேர்ந்திருக்காங்க. பாருங்கள், ஐஎன்ஏன்னு சொல்லக்கூடிய இந்திய நேஷனல் ஆர்மிலையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இரக்கமற்ற முறையில் வன்முறை மூலம் ஒடுக்கப்பட்டது ஆகும். உண்மையை இரக்கமற்ற முறையில் தான் ஒடுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் எல்லாமே பிரிய ஆரம்பிச்சது. சரிங்களா. அப்போது சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவின் பங்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம குரல் கொடுத்துருக்கோம், அதுவும் மெஜாரிட்டியாக கொடுத்துருக்கோம். அப்போ தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் ரொம்ப ரொம்ப பங்காற்றிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாடத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். சரிங்களா. ஓகே, அது மற்றொரு பாடத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். தேங்க்யூ.